ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2018 த அப்கமிங் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத டாப் 5 மூவி லிஸ்ட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் முதல்ல இடம் பிடிச்சிருக்க படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சங்கர் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ஏஆர் ரகுமானோட இசையில் வந்திருக்க படம் தாங்க 2.0. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொன்னாங்க. த இந்தியாஸ் மோஸ்ட் பிக் பட்ஜெட் மூவி அப்படின்னா அது நம்ம 2.0 தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கோலிவுட் சினிமா வேறு லெவலில் போயிடும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஃபுல்லாக 3D கேமராவில் ஷூட் பண்ணிட்டு இருக்க இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பே இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த படத்திலிருந்து இப்போ தான் ஒரு அப்டேட்டை விட்டுருந்தாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றத சங்கர் அவர்கள் டேரக்டர் ரீவீல் பண்ணியிருந்தார். ஸோ நவம்பர் 29 பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம். இந்த படத்துக்கான VFX டீம் நமக்கு அஷூர் டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ நவம்பர் 29 இந்த படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சங்கர் சொல்லிட்டாரு. ஸோ ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்காங்க. அந்த வகையில் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி லிஸ்ட்டில் இந்த 2.0 பார்த்தீங்கன்னா முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்க படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம தளபதி அவர்களுடைய சர்க்கார் தாங்க. அந்த சர்க்கார் நம்ம ஏஆர் முருகதாஸ் மற்றும் தளபதி விஜய் தேர்ட் டைம் பேரப்பாயிருக்கப்படுறாங்க. இந்த சர்க்கார் ஏஆர் ரகுமான் இசையில் நம்ம விவேக் அவர்களோட வரிகளில் உருவாகிட்டு இருக்க இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தீபாவளிக்கு NGKவோட கிளாஷ் ஆக போதுங்க. ஸோ இந்த வருஷம் தீபாவளி பார்த்தீங்கன்னா சரவெடி தீபாவளி தான் நம்ம தளபதி கூட அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய சர்க்கார் படம் பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. இதில் மூணாவது இடத்துல இருக்க படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சூர்யாவோட NGK தாங்க. NGK நம்ம செல்வராகவன் டைரக்ஷனில் உருவாகிட்டு இருக்க இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக பார்த்தீங்கன்னா ரகுல் பிரீத் சிங் மற்றும் சாய் பல்லவி அப்படின்னு ரெண்டு ஹீரோயின்ஸ் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் எவ்வளவோ தடைகள் வந்தாலுமே கூட செல்வராகவன் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு படத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே டெடிக்கேஷனாக இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை கொண்டு போயிட்டு இருக்காரு. நம்ம சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அரசியல்வாதியாக நடிக்கிறாரு அப்படின்றதுனால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு சூர்யா ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். யுவன் சங்கர் ராஜா இசையில் உருவாகிட்டு இருக்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு நம்ம சர்க்காரோட கிளாஷ் ஆக போகுது. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்த பிடிச்சிருக்குங்க. இந்த வரிசையில் நாலாவது இடத்த பிடிச்சிருக்க படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வடசென்னை. நம்ம வெற்றிமாறன் டேரக்ஷனில் உருவாகிட்டு இருக்க இந்த வடசென்னை பார்த்தீங்கன்னா 3 பாகங்களாக எடுக்க பிளான் பண்ணியிருக்காரு வெற்றிமாறன். அந்த 3 பாகத்துடைய முதல் பாகம் தான் இந்த வடசென்னை பார்ட் 1. ஸோ தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆல்ரெடி தனுஷுடைய பிறந்தநாள் முன்னிட்டு இந்த படத்துக்கான டீசரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கான டீசரே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு இசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காங்க. ஸோ வெற்றிமாறன் கிஷோர் அப்படின்னு பல முன்னணி நடிகர்களும் இந்த வடசென்னை படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி லிஸ்ட்டில் வடசென்னை இடம் பார்த்தீங்கன்னா 4வது இடத்த பிடிச்சிருக்கு. 5வது இடத்துல இருக்க படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்கச்ச வந்த வானம். நம்ம மணிரத்னம் டேரக்ஷனில் உருவாகிட்டு இருக்க இந்த படம் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டாரருங்க. 4 ஹீரோஸ் 4 ஹீரோயின்ஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குரூவோட உருவாகிட்டு இருக்குங்க. இந்த படத்துக்கான ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆனிச்சு. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருக்கு. படத்துக்கான ஸ்டோரியும் நமக்கு கொஞ்சம் ரீவீல் பண்ணியிருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ மணிரத்னம் டேரக்ஷனில் மல்டி ஸ்டாரர் மூவியாக உருவாகிட்டு இருக்க இந்த செக்கச்ச வந்த வானம் இந்த படத்தை பார்க்கறதுக்காக ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. செப்டம்பர் 5 இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச் ஆக செப்டம்பர் 28 இந்த செக்கச்சவந்த வானம் படம் மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் இந்த செக்கச்சவந்த வானம் படத்தை பார்க்க எவ்வளோ எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இப்போ சொன்ன 5 படங்களில் உங்களுக்கு எந்த படங்கள் மோஸ்ட் வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.